வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறாவை வந்து எப்படி கள்ளி பார்க்குறது, கள்ளினு சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் புறா வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ கள்ளி எப்படி பார்க்குறது, அது எதுக்காக கள்ளி பார்த்து நம்ம எப்படி பேர் போடுறது, கள்ளியை வந்து எப்படி பார்க்கலாம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு புரியும் கள்ளி எப்படி பார்க்குறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் புறா பிடிச்சிருக்கேன், இந்த புறாவை தான் இப்போ வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் கள்ளி எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ வாங்க காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி ரக்கையை பிரித்து பார்த்துருங்க நீங்கள். முதல்ல இந்த மாதிரி ரக்கையை பிரிச்சுட்டு பாருங்கள், இது எத்தீன் களினா கரெக்டாக சொன்ன பாருங்கள். கள்ளி எப்படி பார்க்குறதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த ரெண்டு ரக்கையோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரக்கையோட இந்த ரக்கமும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா, இந்த ரக்கையோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ரவுண்ட் கட்டாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ எது இதில் ஃபஸ்ட்டு களி பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு களி. இப்போ இது எத்தீன் களின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கள்ளி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு பேர் போடலாம். இப்போ வந்து இது பேர் போட்டால் கூட இது வந்து முட்டை வந்து ஹேஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மேல் பாருங்கள். இந்த ரெக்கெல்லாம் எப்படி இருக்குது, இது ஷேப் பாருங்கள், இந்த ரெக்கையோட ஷேப் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் கள்ளி எப்படி பார்க்குறதுன்னு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி தூக்கலாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா களி எப்படி பார்க்குறதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து பேர் போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி களியை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் களியை போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பார்த்து, இப்போ இது 9 களி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுக்கு வந்து இப்போ ஃபீமேல் வந்து ஒரு 8 களி இருந்தால் அந்த வந்து பேர் வந்து நல்லா முட்டை இருக்கும்னு நான் கேரண்டி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க களி எப்படி செக் பண்ணுறதுன்னு. சின்ன ஒரு வீடியோ தான், 2 நிமிஷம் வீடியோ தான், வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறாவை பொருள் பாருங்கள், அது மேலு அது ஃபீமேலு. இது வந்து நான் வாங்கி வந்த புறா மேலு, அது வந்து சிக்ஸ் இங்கே ஹேட்ச் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.